உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எப்படி இருக்கு பாட்டி? இது இந்துவோட கைப்பக்கம் இல்ல? குழந்தைங்க தான் ஏதோ அவங்க அம்மா நினைப்பில் இப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா கனகவள்ளி அம்மாவும் இப்படி சொல்றாங்களே. யார் இதை சமைச்சது? சுடரு. சுடரா? என்னமா சுடர், நீயா சமைச்ச? எப்படி சுடர், உனக்கு எப்படி இந்துவோட கைப்பக்குவம் தெரியும்? நீ இந்துவா பார்த்தது கூட இல்லையே, அப்புறம் எப்படி? நான் எப்பயும் போலதாம்மா சமைச்சேன், ஆனா நீங்க சொல்றத கேட்டாதான் ஆச்சரியமா இருக்கு. உன் கைப்பக்குவம் எப்படின்னு எனக்கு தெரியுமா? நீ சமைச்சா நல்லதா இருக்கும், ஆனா இந்துமதியோட கைப்பக்குவம் அது எங்க மனசுக்குள்ள தங்கின விஷயம். அவளோட சமையல் அவ்வளவு பிரமாதமா இருக்கும், அதுவும் பிரியாணி எல்லாம் இந்துமதி சமைச்சா நானே எதை பத்தியும் யோசிக்காம கழுத்து வரைக்கும் சாப்பிட வேணா பாத்துக்கோயே. அதனாலதான் சொல்றேன், இது இந்துமதியோட கைப்பக்குவம்னு. மா வாப்பா எழில். என்ன ஏதோ இந்துவ பத்தி பேசின மாதிரி கேட்டுச்சு. அத உனக்கு எப்படி சொல்றது, வா வா இங்க அத கொடு. என்னமா இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. பிரியாணி? ஆமா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்லாமா? இல்லப்பா, நீ இத சாப்பிட்டு பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், ஏதாவது ஸ்பெஷலா? இந்துவோட கைப்பக்குவத்துல சாப்பிடுவோமே அந்த மாதிரி. இல்ல இல்ல, அதே பிரியாணி தான், அவளே வந்து சமைச்ச மாதிரி இருக்குப்பா. என்னமா சொல்றீங்க? ஆமா டாடி, சூப்பரா இருக்கு, அம்மா சமைச்ச மாதிரியே இருக்கு டாடி. இங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா சமைச்ச மாதிரி டேஸ்டா இருக்கு டாடி. நிஜமாவா? ஆமா டாடி, சூப்பரா இருக்கு. அம்மா மாதிரியா? யாரும்மா சமைச்சாங்க? சுடர் தான்ப்பா சமைச்சிருக்கா. எனக்கு வேண்டாமா, நீங்களே சாப்பிடுங்க. டேடி எழில், ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.